லக்ஷ்மி ஜுவல்லரி. இப்ப சொல்லு எப்படி எங்க கடை? தங்கத்தாரகைகள் கொண்டாடும் பொன்னகை கூடம் நியூ லக்ஷ்மி ஜுவல்லரி, மலைவாசல் திருச்சி. இன்னைக்கு சிக்கன் குருமா எப்படி செய்யணும் சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னா, முதல்ல சிக்கன் 1 கிலோ வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி இது மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து தேங்காய் வந்து இங்க பாருங்க, நான் 1/2 மூடி தேங்காவை அரைச்சு வச்சிருக்கேன். இதுல 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் அளவு போடும் போது சொல்றேன். மல்லித்தூள் தேவை. இங்க பாருங்க, 2 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி 3 பெரிய தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி 1/2 கைப்பிடி மல்லித்தலை, 1 பெரிய வெங்காயமும் 3 பெரிய வெங்காயமும் நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 4 அடி 2 பச்சை மிளகாய் வந்து தேங்காயில போட்டு அரைச்சிருக்கிறதுனால இங்க பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் தனியா எடுத்து வச்சிருக்கேன். 1/2 எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/5 டீஸ்பூன். அப்புறம் சிக்கன் குருமாவை பொறுத்த மட்டும் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். ஸோ 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து, அதாவது பாயில்டு உருளைக்கிழங்கு, அவுச்சு வேக வச்ச உருளைக்கிழங்கு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். குக்கர் அடுப்புல வச்சு குக்கர் ஹீட் ஆனதோட ஆயில் சேர்த்துருங்க. சாரி, அவிக்காத உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து தோல் ரிமூவ் பண்ணிட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு சிக்கன் போடும் போது நான் போடுவேன், அதுலயே வெந்துடும். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க சீரகம், வெந்தயம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம், பச்சை மிளகாய். இப்போ வதங்கினதோட தக்காளியை சேர்த்துடலாம், மல்லித்தலையும் சேர்த்துடுங்க, நல்லா வதக்கிடுங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். குருமாவை பொறுத்த வரைக்கும் காரம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம், போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம், அதையும் போட்டு வதக்கிடுங்க. ஓகே, இப்போ வதங்கினதோடு நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் போடுறேன். பாருங்க, போட்டு நல்லா மசாலாவில் வந்து சிக்கன் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக வதக்கிடுங்க. இப்போ பாருங்க, அதுலேயே வந்துட்டு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், நல்லா எண்ணெயிலேயே எல்லாம் வதங்கட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து நான் 2 கப் ஊற்றுறேன். உங்களுக்கு குருமா எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட சேர்த்து நல்லா மிங்கிள் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தூள், மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் போடுங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டோம், வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு. மீதமுள்ள உப்பு அப்போ சேர்த்துக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு போட்டு இப்போ நல்லா ஃபுல்லாக வதக்கிடுங்க. இப்போ உருளைக்கிழங்குமே நம்ம சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்க நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம குக்கரை லாக் பண்ணிடலாம். கரெக்டாக 3 விசிலுக்கு வைங்க, அதுக்கு மேலே வைக்க தேவை கிடையாது. சிக்கனை கண்டு சிக்கன் உடஞ்சி போயிடும். ஸோ 3 விசிலுக்கு வைங்க. வியூவர்ஸ், இப்போ நமக்கு 4 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வந்துருச்சான்னு. இங்கே பாருங்க, நல்லா சிக்கன் வந்து வெந்துருச்சு. எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸை வந்து ஊற்றிக்கோங்க. அதோட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்க தேங்காவை வந்து சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க கலந்து விட்டுருங்க குழம்பு குருமாவில். இப்போ தேங்காய் சேர்த்ததோட நம்ம 1 கொதி தான், 1 கொதியோட நம்ம குருமா வந்து ஆஃப் பண்ணிடலாம், நமக்கு குருமா கிடச்சிடும். இங்கே பாருங்க, நல்லா குருமா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக மல்லித்தூள், மல்லியலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். இப்போ பாருங்க, நான் மல்லியில தூவிட்டேன், நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வியூவர்ஸ், நமக்கு சுவையான, இங்கே பாருங்க, ருசியான கோழி குருமா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குருமா இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மேட்சாக இருக்கும், ரொம்ப இடியாப்பத்துக்கும் மேட்சாக இருக்கும், சுவையாக இருக்கு, சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க, இதே மெத்தடில் ரொம்ப ஈஸி, 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.